யூதர்கள் தங்களுடைய சமயத்தில் மூன்று பெரும் விழாக்களை கொண்டாடினார்கள் ஒன்று பாஸ்கா விழா இரண்டு பெந்த கோஸ்து விழா மூன்று கூடாரத் திருவிழா பாஸ்கா விழா நமக்கு தெரியும் அது எகிப்தின் அடிமைத்தினத்திலிருந்து அவர்கள் கடந்து வந்த கடத்தல் விழா அதைத்தான் நாமும் பாஸ்கா விழா என்று கொண்டாடுகிறோம் இரண்டாவது அதைத் தொடர்ந்து வருகிற ஐம்பதாவது நாள் விழா அது அறுவடையின் விழா முதற்கனியின் விழா மேலும் சீனாய்மலை அடிவாரத்தில் இஸ்ரேல் மக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டதை நினைவு கூறுகிற ஒரு நன்றி விழா என்றும் அவர்கள் கொண்டாடினார்கள் பெந்த கோஸ்தே யூதர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான விழாவாக இருந்தது தந்தை குறிப்பிட்டது போல மூன்று முக்கிய வேளாண் பின் அமைவு கொண்ட அந்த திருவிழாக்களிலே வயது வந்த அதாவது பன்னிரெண்டு வயது எட்டிய எல்லா ஆண்களும் எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ள அந்த மூன்று திருவிழாக்களிலே ஒன்றாக இருப்பை பார்க்கிறோம் இதை பவுல் கூட பெந்தகோஸ்தே விழாவை மனமாற்றம் பணிகள் பயணங்கள் இவற்றின் மத்தியில் கூட பவுல் ஒரு உண்மையான யூதனாக யூதத்திலே வ பிறந்து வளர்ந்தவராக பார்க்கும் பொழுது திருத்தூதர் பணிகள் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஒரு குறிப்பை பார்க்கிறோம் பவுல் ஆசியாவில் காலம் தாழ்த்த விரும்பாததால் எபேசுக்கு போகாமலேயே ஷார்ட்கட்டில் எருசலேமுக்கு செல்ல தீர்மானித்தார் காரணம் முடியுமானால் பெந்தகோஸ்தே நாளில் அங்கிருக்க வேண்டும் என்று விரைவாய் சென்றார் அப்போ அந்த பெந்த கோஸ்தே விழாவிலே எருசலேமிலே கூடி வருவது யூதருடைய கடமை மட்டுமல்ல இந்த வாசகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு அனுபவமாக மாறப்போகிறது அது நம்ம எல்லோருடைய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருடைய அனுபவமாக நம் முழு கிறிஸ்தவர்களாக முதிர்ச்சியடைந்த கிறிஸ்தவர்களாக மாறுவது இந்த பெந்த கோஸ்தை அனுபவத்தினால் தான் என்பதை உணர முடிகின்றது திருத்த இரண்டாம் ஜான் பால் ஒரு முறை சொல்லும் பொழுது ஆவியானவருடைய கொடைகளை தெய்வீக கொடைகளை சிறந்த ஒன்றாக இரண்டை குறிப்பிடுவார் ஒன்று ஒளி இன்னொன்று ஆற்றல் ஒளி என்னவென்றால் நற்செய்தி அறிவிக்கும் ஒளி ஆவியான ஒழியாக கொடுக்கப்படுகிறது ஆற்றல் என்னவென்றால் நம்பிக்கை சாட்சியாக மாறும் தைரியத்தை கொடுக்கின்ற ஆற்றல் புரோமியர் அடிமைத்தனத்திலிருந்து மற்ற பல்வேறு காரணங்களை நாளும் யூதர்கள் எல்லாரும் அந்த நாளில் வந்து ஒன்றாக கூடியிருந்தார்கள் அது இல்லாமல் இந்த நாளானது சீனாய் மலையில் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூறும் நாளாகவும் இருந்தது அதனால வாரங்களின் திருவிழா என்றும் சொல்லுவார்கள் ஏழு வாரங்கள் நாற்பத்து ஒன்பது நாள் அந்த ஐம்பதாவது நாள் திருவிழா சிதறுண்ட யூதர்கள் எல்லாம் கூடியிருக்கிற சமயம் அப்போ தூய் ஆவியானோரின் வருகை குறிப்பிடுகின்ற அற்புதமான ஆசீர்வாதம் கொடைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வது என்பது மிகச் சிறந்த ஒன்றாக இந்த வாசம் அமைகிறது திரு அவையினுடைய பிறந்த நாளாக நம்ம இதை வந்து உண்மையாலுமே கொண்டாட வேண்டிய நாள் பல நேரத்தில் நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தில் வந்துட்டு நம்ம முக்கியத்துவம் வந்துட்டு அதிகமாக மீட்பர் இயேசுவை அவரை பற்றிய செய்தி அவரை பற்றிய தியானம் இப்படியே போறோம் எங்கேயோ நம்ம இந்த தூய ஆவியான ஒரு குறிய முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தருவதற்கு புரிந்து கொள்வதற்கு உணர்வதற்கு இந்த நாளை உண்மையாலுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது ஏன்னா தந்தை மகன் தூயாவிய மூவரும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் இது என்ன சொல்லுவார்னா ஆஸ்கர் ரொம்ப ரொம்ப ஆர்ச் பிஷப் வந்து அழகாக சொல்கிறாரு திரு அவையில் அனுதனமும் பெந்தகோஸ்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒவ்வொரு நாளுமே இந்த பெந்தகோஸ்து அனுபவம் இந்த தூய ஆவியின் அனுபவத்தை நம்ம உணர்வதற்கான ஒரு தூண்டுதல் ஏன்னா நம்ம வந்து இயேசு மீட்பருன்னு சொல்கிற மாதிரி இந்த பேரக்லைட் துணையாளரை அனுப்புவேங்கிறதுல நிறையா இருக்குது வெவ்வேறு இடத்துல நம்ம அதை வாசிக்கிறோம் அவர் ஒரு ஆலோசகராக ஒரு உதவியாளராக அவர் ஒரு ஆறுதலை தருபவராக உற்சாகமூட்டுபவராக செயல்பட வைப்பவராக முடிவெடுக்க துணை புரிவராக தேர்ந்து தெளிய துணை புரிவராகன்னு நிறைய படிக்க பார்க்க முடியுது தூய ஆவியானர் துணையாளர் என்ன துணையாளர் நம்முடைய வாழ்வதற்கான எல்லா விஷயத்துக்கும் இயக்கம் தருகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய நாளில் அதிகமாக தியானிக்கிறதுக்கு இந்த வாசகங்கள் துணையாக இருக்கிறது